தான் கிட் பேக். உங்க காசுக்கு ஒர்த்தான ஒரு கிட் பேக். பத்தாததுக்கு ஸ்டைலிஷான ஒரு கிட் பேக்கும் வேணும்னா ஆங்கிலரோட கிராஸ் ஃபயர் கிட் பேக் வந்து நீங்க வாங்கலாம். அந்த கிட் பேக்கை பத்தின கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு கிட் பேக். நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த கிட் பேக்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ பொருட்களையும் எப்படி வந்து இந்த கிட் பேக்குள்ள ஃபிட் இன் பண்ண போறோம், அண்ட் கிட் பேக்ல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸும் என்னென்ன அட்வான்டேஜஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபிட் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிட் பேக்கோட மேக் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இதெல்லாமே உள்ள வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் இருக்கு அப்படின்றது. அண்ட் பார்த்து முடிச்சப்பறம் கண்டிப்பாக உங்களால் இந்த கிட் பேக்கை வாங்காம இருக்கவே முடியாது. ஸ்டைல், கலர் அதெல்லாம் போக நம்மளுக்கு தேவைன்றது ரொம்பவே முக்கியம். அதாவது நம்ம இப்போ ஒரு நல்ல லெவல் ஆடுறோம் அப்படின்னா மல்டிபிள் பேட்ஸ், மல்டிபிள் பேட்ஸ், ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் ப்ரீமியம் கிட் பேக் இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹை அண்ட் கிட் பேக்ஸ் போகிறப்போ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அந்த பேக் வந்து வெயிட் தங்காமல் கிழிஞ்சிருக்கும். அண்ட் அது போக ட்ராலி மாடல் வாங்குறப்போ வீல்ஸ் வந்து சீக்கிரமாக போயிடும். அதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே நல்ல மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்டோட வந்து இந்த கிட் பேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட கேம் லெவலப் ஆக ஆக உங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வைக்கிறதுக்கான நல்ல கிட் பேக் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த கிட் பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஃபான ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் செஞ்சுருக்காங்க. இந்த கிட் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஃபைபர் ஷீட்டை வந்து அதோட பேஸ்லையும் சைட்லையும் வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கர சாலிடான ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கிட் பேக்கு கிடைக்குது. அண்ட் வீல்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை எண்டான மாடல்ஸில் இருக்கிற ஷூ கேசஸில் இருக்கிற மாதிரி ரோபஸ்டான வீல்ஸ் வந்து இந்த கிட் பேக்கில் இருக்குது. ஸோ எந்த மாதிரி சர்ஃபேஸ் நம்ம கிரவுண்டுன்னு போகிறப்போ மண் தரையாக இருக்கலாம், இல்லை கான்கிரீட் சர்ஃபேஸில் இருக்கலாம், இல்லை கல்லுக்கல்லாக இருக்கலாம், எந்த சர்ஃபேஸாக இருந்தாலும் அந்த வீல் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ட்ராலி இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிட் பேக்கை வந்து பிளாக் ஃபேப்ரிக், டெனியர் பிளாக் ஃபேப்ரிக் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நைலான் வெப்பிங் சப்போர்ட் வந்து த்ரூ அவுட் தி கிட் பேக் கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா ரொம்ப ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கிட் பேக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பிரீமியம் கிட் பேக், அதுவும் பிளாக் கலர்ல ரிச்சான லுக் இருக்கிற கிட் பேக்கை வந்து நம்ம ரஃப் சர்ஃபேஸ்லயோ இல்ல மண்ணிலேயோ எடுத்துட்டு போனா டஸ்ட் ஆகும், ரொம்ப டர்ட்டி ஆயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஈஸியாக உங்களால் வந்து டஸ்ட்டையோ வாட்டரையோ க்ளீன் பண்ண முடியும். வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால வாட்டர் உள்ளேயும் நுழையாது, உங்களோட கிட் எல்லாமே ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் நம்ம மெயின் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து மல்டிபிள் பேட்ஸ் அண்ட் பேட்ஸ், அது போக வந்து க்ளவுஸ் வந்து நான் மல்டிபிள் க்ளவுஸ் எல்லாமே வந்து உள்ளே ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வச்சிருக்க முடியும். ஸோ இந்த கிட் பேக்கில் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேர் ஆஃப் பேட்ஸு, பேட் வந்து நாலு பேட்டு, ஹெல்மெட்டு, ரெண்டு பேர் ஆஃப் க்ளவுஸ் எல்லாத்தையுமே உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஃபிட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சில்லுன்னு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கிட் பேக்கில் வச்சா இமீடியட்டாக வந்து அப்படியே தண்ணியெல்லாம் கொட்டி போயிட்டு அந்த கூலிங்கும் போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக அடியாபாட்டிக் ஜோன் வந்து இருக்குது. ஸோ அடியாபாட்டிக் ஜோனில் வந்து நம்மளோட வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் என்ன பெவரேஜஸ் வேணாலும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதில் இருந்ததுன்னா உள்ளே வந்து அவங்க ஃபாயிலும் வந்து வச்சு கவர் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக கூலிங் வந்து மெயின்டைன் ஆகும். நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரெண்டு பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்பேஷியஸானது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் சார்ஜர் இல்லை வேறு ஏதாவது கேம் பிளான் வந்து நீங்கள் ஐபேட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ஐபேட்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து இந்த இதில் வச்சுக்கலாம். இந்த பாக்கெட்டில் வைக்கிறப்போ உள்ள ப்ராப்பரான குஷனிங் இருக்கிறதுனால எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா பர்சனல் பிலாங்கிங்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது பால்ஸ் அது மாதிரி வைக்கணும் அப்படின்னா இன்னொரு பாக்கெட் கூட இருக்குது, அதுலேயும் உங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் அது போக குவிக் ட்ரை செக்ஷனும் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து டவல்ஸ் ஆர் டிஷர்ட்ஸ் வந்து யூஸ்டு டவல்ஸ் ஆர் டிஷர்ட் வைக்கிறீங்க, உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் ஈரமாகாமல் இருக்கணும்னா இந்த குவிக் ட்ரை செக்ஷனில் வைக்கலாம். நல்லா சூப்பரான குஷனிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வைக்கிறப்போ அந்த மாய்ஸ்சர் எதுவுமே வந்து உங்களோட எக்யூப்மெண்ட்ஸில் போய் படாது, சேஃபாக வந்து உங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கிட் பேக் பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து வால் மாதிரி அது பிஹேவ் பண்ணோம். ஸோ ரெண்டு பக்கமும் பேட்ஸை வச்சுட்ட பிறகு உள்ளே உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும், ஈஸியாக வந்து மிச்ச எக்யூப்மெண்ட்ஸை பேட்ஸுக்கு நடுவில் வைக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போவுமே பேட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நான் ரெண்டு பேர் ஆஃப் பேட்ஸையுமே உள்ளே வைக்க போகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்ஸ் உள்ளே வைக்க போகிறேன். ஜென்ரலாக சுமாரான கிட் பேக்காக இருந்தால் மொதல் பேட்டை வைக்காதீங்க, பேட்டை லாஸ்ட்டாக வைங்க. ஏன்னா அது கடைசியாக கீழே இருக்குது, ட்ராலி இருக்குது அப்படின்னா நம்ம இழுக்கிறப்போ பேட்டு கீழே படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கான கிட் பேக் இது, அதனால தான் நான் இப்போ பேட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிறேன். கண்டிப்பாக பேட்டு டேமேஜ் ஆகாதுன்னு நம்புறதுனால தான் அந்த பேட்டெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பேட்டை ஃபிட் இன் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஹெல்மெட் வைக்கலாம். ஹெல்மெட் வந்து கொஞ்சம் இடத்த பிடிக்கிற மாதிரி வரும் ஒரு எக்யூப்மெண்ட்டு, அதை வந்து பேட்டை வச்சுட்டு பேட்டோட ஹேண்டில் சைடில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியாக கன்சியூம் ஆகும். நெக்ஸ்ட்டாக தை பேட்ஸ் உள்ள வைக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஆஃப் க்ளவுஸ். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு க்ளவுஸ் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும், அப்போ நீங்கள் மோஸ்ட்டாக ஹெல்மெட் உள்ளே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்டாக அப்படி தான் பண்ணுவாங்க.
பட் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு உள்ள வைக்கிறப்போ ஸ்வெட்டா இருந்தா அப்படி பண்ணாதீங்க. ஹெல்மெட் உள்ள க்ளவுஸ் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் இடத்த அடைக்காமல் இருக்கும், இல்லைனா அதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் தேவைப்படும். நல்லா ட்ரையாக இருக்கிற க்ளவுஸை மட்டும் ஹெல்மெட் உள்ள வைங்க, இல்லைனா க்ளவுஸ் பாழாக போயிடும். ஸோ இப்போ எல்லாமே வச்சுட்டோம். இது போக கார்டு ஆம் பேட் எல்லாம் குட்டி குட்டி எக்யூப்மெண்ட்ஸ் தாராளமான இடம் அதுக்கு இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் என்னால் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியுது, இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. ஸோ இன்னுமே நம்மளால் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே வைக்க முடியும். பட் இவ்வளோ வச்ச பிறகே நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஷூ கேவில் வந்து நம்மளோட ஷூஸை வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நம்ம வந்து ஷூஸ் வந்து உள்ளே வைக்கிறப்போ சில பேர் ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க, சில பேர் லாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வைக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போய் அதை அமுக்கும். லாஸ்ட்டாக வைக்கிறப்போ ஷூ அமுங்காமல் நம்ம வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். ஸோ லாஸ்ட்டாக நான் வைப்பேன், உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஷூ கேவில் வந்து ஷூவும் வச்சுட்டு, ஸோ ஷூஸுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மூடினதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்து ஏர் வென்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் காயறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ஒரு கிட் பேக் இது. ஸோ இதை தவிர ரெண்டு பேட் நம்ம வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு பேட் கேவ்ஸ் இருக்குது. அந்த பேட் கேவ்ஸில் ஈஸியாக ஸ்மூத்தாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ஸ்லீக்காகவும் இந்த பேட் கேவ்ஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து மொத்தமாக வச்சுட்ட பிறகு கூட வந்து ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியுது. ஒருவேளை கன்ஜஸ்டடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பேட் உள்ளவே போயிருக்காது. ஸோ இவ்வளோவும் வச்ச பிறகும் பார்த்தீங்கன்னா கிட்பேக்கில் வந்து பயங்கரமாக ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இன்னுமே வந்து நிறையா விஷயங்கள் வைக்க முடியும். இன்னொரு பேர் ஆஃப் பேட்ஸ் வைக்கலாம், இல்லை இன்னொரு பேட்டு கூட ப்ளேஸ் பண்ணலாம். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் எதுவும் பண்ண போகிறதில்ல. அண்ட் ட்ராலி இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் வந்து இதை மூவ் பண்ண முடியும், நம்ம தூக்கிட்டு போக தேவையில்ல. சில கிட்பேக்ஸ் வந்து ட்ராலியும் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய கிட்பேக்கும் வச்சுட்டு ஷோல்டர் பேக்கும் கொடுப்பாங்க. பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராலி அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை தோலில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு மாடு மாதிரி திரிவாங்க. அப்படிலாம் பண்ணாமல் தயவு செஞ்சு ஹெவி ஹெவி பேக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ட்ராலி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேட்ச்லாம் விளையாடிட்டு டயர்டாக வர்றப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெவி பேக்கை வந்து தோலில் மாட்டிட்டு வந்தால் இன்னுமே உங்களுக்கு வந்து உடம்பு வலி தான் ஜாஸ்தியாகுமே தவிர்த்து கிட்பேக்கை நீங்கள் காப்பாற்றி ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஆங்கிலர் கிராஸ் ஃபயர் கிட்பேக் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குங்க. சேஃபான ரொம்ப ப்ராப்பர்லி டிசைன்டு கிட் பேக், நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை லாங் டேர்மாக யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பிஃபோர் லீவிங் ப்ளீஸ் டூ லீவ் அ லைக். சி யூ கைஸ்.